உலக தரத்திலான கல்வி உள்ளூர் சூழலில் சுவாமி விவேகானந்தா பாராமெடிக்கல் கல்லூரி கீழப்புலியூர் பேரம்பலூர் மகத்தான காரியங்களுக்கு மகத்தான நம்பிக்கைகளை பிறப்பிடும் சுவாமி விவேகானந்தா கேட்டரிங் கல்லூரி கான்டாக்ட் 9787198240 மாசம் 15,000 சம்பளம் சம்பாதிக்கிறது செலவுக்கே சரியா இருக்கு சேமிப்புன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லைன்னு கவலையா இருக்குங்களா இந்த வீடியோ பாக்குற எல்லாத்துக்கும் இனிமே அந்த கவலை இருக்காதுங்க ஆமாங்க மாசம் 15,000 சம்பளம் வருஷத்துக்கு 45,000 சேமிப்புங்க சோ அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு அந்த மெத்தட பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகும் வாங்க அந்த ட்ரிக்ஸ் என்னன்னு பார்க்கலாம் அந்த மெத்தடுக்கு பேரு தான் LSD மெத்தட்னு சொல்றது அதாவது LSD ஃபேமிலி பட்ஜெட்னு சொல்றோம் அதாவது இந்த LSD ஃபேமிலி பட்ஜெட்னா என்ன அப்படிங்கறத சொல்றேன் அதுக்கு முன்னாடி இந்த LSD ஃபேமிலி பட்ஜெட்டை ஃபாலோ பண்றதுக்கு ரெண்டு ரூல்ஸ் இருக்குங்க ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படினா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த மெத்தட ஃபாலோ பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லி நீங்க கேட்டுக்கணும் அப்படி அவங்க சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படினா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட முதல்ல ஒரு குரூப் டிஸ்கஷன் அரேஞ்ச் பண்ணுங்க ஒரு பட்ஜெட் ஃபாலோ பண்றீங்க அப்படினா கண்டிப்பா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த மாசம் நமக்கு என்னென்ன தேவை அப்படிங்கறத முன்கூட்டியே பேசி எதுக்கு எவ்வளவு செலவு பண்ணணும் அப்படிங்கறது எல்லாருமே தெரியற மாதிரி எல்லாம் ஒரு பட்ஜெட்டை ஃபாலோ பண்ணுங்க ரெண்டாவது விஷயம் என்ன அப்படினா 70-20-10 ரூல்னு சொல்றதுங்க ஆமாங்க 70-20-10 ரூல் அப்படின்றதுதான் இந்த 70-20-10 ரூல தான் இந்த LSD ஃபேமிலி பட்ஜெட்டோட நம்ம என்ன பண்ணோம் மெர்ஜ் பண்ண போறோம் இந்த LSD ஃபேமிலி பட்ஜெட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த Lங்கிறது லிவிங் எக்ஸ்பென்ஸ்னு சொல்றாங்க இந்த Sங்கிறது சேவிங்ஸ் Dங்கிறது டெபிட்னு சொல்றாங்க இந்த லிவிங் எக்ஸ்பென்சஸ்ல பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன அடங்கும் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் கேஸ் கேபிள் ரெண்ட் கரண்ட் பில்லு பைக் பெட்ரோலு ஃபேமிலி அவுட்டிங்கு பஸ் ஃபேரு இந்த நம்ம வாழ்றதுக்கு தேவையான என்னென்ன பொருட்கள் நம்ம வாங்குறோமோ ஒரு மாசத்துக்கு தேவையான என்னென்ன பொருட்கள் நம்ம வாங்குறோமோ இது எல்லாமே இந்த லிவிங் எக்ஸ்பென்சஸ்ல அடங்கிவிடுங்க ஆமா அடுத்து இந்த சேவிங்ஸ்னா என்னன்னு சொல்றேன் சேவிங்ஸ்னா நம்ம உதாரணத்துக்கு ஒரு LIC போட்டிருப்போம் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துருந்துருப்போம் ஸோ அதுக்கு நம்ம வாழ்க்கையில அடுத்து ஒரு 50 வருஷத்தை தாண்டி நம்ம எனக்கு என்ன சேவிங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க இப்ப யோசிக்கிறீங்கிறீங்களா அதுக்கு நீங்க எதுல முதலீடு செய்யறீங்களோ அது எல்லாமே இந்த சேவிங்ஸ்ல வந்துடும் அதாவது உதாரணத்துக்கு இந்த LIC-யா இருக்கலாம் இல்ல அப்படின்னா ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் என்னோட பைக் சர்வீஸ் பண்ணணும் அதுக்கு நான் இப்பயே சேவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் சேவ் பண்ணி வைக்கலாம் ஒரு 4 மாசத்துக்கு அப்புறம் எங்க ஃபேமிலியில ஒரு ஃபங்க்ஷன் வருது அதுக்கு நான் மொய் வைக்கணும் அதுக்கும் நீங்க சேவிங்ஸ் எடுத்துக்கலாம் இதுலயே பண்ணிக்கலாம் இது மாதிரி உங்களோட எதிர்காலத்தை முன்னிட்டு நீங்க என்ன சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே இந்த சேவிங்ஸ்ல உள்ள வந்துடும் அடுத்து இந்த டெபிட்டுங்க உதாரணத்துக்கு நம்ம ஏதோ ஒரு ஆசைப்பட்டு ஒரு ஃபோன் வாங்கியிருப்போம் இப்போதைக்கு அத்தியாவசிய தேவைன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஃபோன் இல்லாம எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே கிடையாது ஒரு ஃபோன் வாங்கியிருக்கலாம் இல்ல வீட்டுக்கு ஏதோ ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கலாம் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கியிருக்கலாம் ஸோ அப்படி நீங்க வாங்கக்கூடிய பொருட்கள் நம்ம முழு தொகையை கட்டி வாங்கியிருக்க முடியாது அதுக்கு நம்ம இஎம்ஐ பே பண்றோம் தெரியுங்களா ஸோ அந்த இஎம்ஐ தான் இதுல கொண்டு வந்திருக்கேன் ஸோ இப்போ நம்ம LSD பட்ஜெட் ரூலோட இந்த நம்ம LSD ஃபேமிலி பட்ஜெட்டில் நான் சொன்ன தெரியுங்களா 70-20-10 ரூல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன தெரியுங்களா இப்போ இதை இருந்து இதோட மெர்ஜ் பண்ணுறோம் சராசரியாக ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பாதிச்சாங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு அவங்க வருமானம் 15,000 அப்படி 15,000 சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆள் ஒரு மாதத்துக்கு லிவிங் எக்ஸ்பென்சஸில் 10,500 ரூபா அவங்க செலவு பண்ணணும் 70%னா 10,500 ரூபா அதே 20%னா சேவிங்ஸில் 3,000 ரூபா அவங்க எது சேவிங்ஸ் நினைக்கிறாங்களோ அதே 3,000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு கண்டிப்பா சேவ் பண்ணி ஆகணும் அடுத்து இந்த லோன் 1,500 ரூபாய் இஎம்ஐக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு பொருள் நம்ம கண்டிப்பா வாங்கணும் இல்ல அப்படின்னா வாங்குற பொருளோட விலை அதிகமா இருந்தாலும் மாசம் நீங்க 1,500 ரூபாய் கட்டுற மாதிரி அதோட இஎம்ஐ நீங்க டாலி பண்ணிக்கணும் ஸோ இந்த பட்ஜெட்ல நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு உங்களோட சேவிங்ஸ் பாத்தீங்கன்னாக்கா 3,000 ரூபாய் ஸோ இது வந்து மொதல் மாசத்துக்கு இப்போ ரெண்டாவது மாசத்துக்கு வரேன் நான் இப்போ செகண்ட் மந்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிவிங் எக்ஸ்பென்சஸோட பர்சன்டேஜோட கவுண்ட் பார்த்தீங்கன்னா 10% குறையும் அது எப்படி குறையும் அப்படின்னா நம்ம ஒரு மாசத்துக்கு மளிகை ஜாமான் வாங்கியிருப்போம் அந்த வாங்கக்கூடிய ஜாமால எக்ஸ்ட்ரா எதாவது வாங்கியிருந்திருப்போம் அது அடுத்த மாதம் நம்ம வாங்க தேவையில்லை ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து கரண்ட் பில்னு பார்த்தீங்கன்னா 2 மாசத்துக்கு ரொட்டி தான் நம்ம கட்ட போகிறோம் கேஸ் கேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் 2.5 மாசம் வரைக்கும் ஒரு சிலிண்டர் வச்சு யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த லிவிங் எக்ஸ்பென்சஸில் 70% மொதல் மாசம் நீங்க பயன்படுத்திருந்தீங்க அப்படின்னா 2வது மாசம் 60% நீங்க உங்களால பயன்படுத்தலாம் பயன்படுத்தினா போதுமானது அப்ப இந்த 15,000 சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆள் 2வது மாசம் பட்ஜெட் போடும்போது லிவிங் எக்ஸ்பென்சஸ்ல 9,000 மட்டும்தான் அவங்க பே பண்ணணும் அடுத்து இந்த சேமிப்புன்றது பார்த்தீங்கன்னா இந்த இதில் 60% சேமிப்பு இல்லை லிவிங் எக்ஸ்பென்சஸ்ல இருந்தது மீதி இருக்க 10% எதுக்கு போயிடும்
சேமிப்புக்கு போயிடும். இந்த டெபிட்ங்கிறது ஃபிக்ஸ்டா இருக்கும். இந்த லிவிங் எக்ஸ்பென்சஸ் சேவிங்ஸும் பார்த்தீங்கன்னா மூணு மாசத்துக்கு மாசம் வேரி ஆகிட்டே இருக்கும். அதுதான் இந்த மெத்தட்ல பெரிய பிளஸ் பாயிண்ட். அதே மூணாவது மாசத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த 60% லிவிங் எக்ஸ்பென்சஸ்ல இருக்கிறது 65% மட்டும்தான் நம்ம பயன்படுத்த போறோம். கேஸ் மளிகை சாமான் இதெல்லாம் நம்ம பயன்படுத்தினதுல முதல் மாசம் 70% வாங்கினதுல ஏதோ ஒரு செலவுகள் கண்டிப்பா நமக்கு இந்த மூணாவது மாசத்துல குறையும். இதே 60%-65% அது குறைஞ்சது மட்டும் தான் என்ன பண்ணுவோம், அந்த 5% இன்க்ரீஸ் பண்ணிட்டு மீதி சேவிங்ஸ்ல 25% நம்ம கொடுக்குறோம். டெபிட்ல பாத்தீங்கன்னாக்கா 10% ஃபிக்ஸ்ட் அப்படியே இருக்கும். இந்த எல்எஸ்டி மெத்தட்ல இந்த லிவிங் எக்ஸ்பென்சஸும் சேவிங்ஸும் மட்டும் மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி வேரி ஆகிட்டே இருக்கும். இந்த டெபிட் மட்டும் எப்பவுமே ஃபிக்ஸ்டாகவே இருக்கும். அப்படி கணக்கு பண்ணி பார்க்கும்போது 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி 20%, 30%, 25%. இந்த 3 மாசத்துக்கு நம்ம சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா 75% இருக்கு. அந்த 75% 15,000 கால்குலேட் பண்ணும்போது 11,250 வருது. அப்போ இதை ஒரு வருஷத்துக்கு இந்த 3 மாசம் சைக்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 4 சைக்கிள் நீங்கள் பண்ணுவீங்க. அப்படி பண்ணும்போது இந்த 11,250 4 பெருக்கணும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கான சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா 45,000. கணக்கு புரியுதுங்களா? எப்படி நம்ம பட்ஜெட் போட்டு வாழணும் அது இந்த மெத்தட்ல நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னா 15,000 சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆள் ஒரு வருஷத்துக்கு 45,000 சேமிக்க முடியும். அதை தாண்டி சேமிக்க முடியும் அப்படிங்கிறத இந்த ரூல் என்ன பண்ணுது, ஈக்குவல் பண்ணுதுங்க. ஸோ நம்ம அவரோட அல்டிமேட் கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 15,000 சம்பளத்துல நம்ம மாசத்துக்கு தேவையான வாழ்றதுக்கு தேவையான மளிகை சாமான்ல இருந்து எல்லாமே வாங்கிடணும், சேவிங்ஸும் பண்ணணும், நம்ம இஎம்ஐயும் கட்டணும் அப்படின்றதுக்கு இந்த பட்ஜெட் ரூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த பட்ஜெட் ரூல் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் சந்தோஷமாக வாழ முடியும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அவ்வளோதாங்க, இதுதான் விஷயம். இந்த ஃபார்முலாவை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உறுதியாக சொல்கிறேன், 45,000 மட்டும் கிடையாது, அதை தாண்டி உங்களால் சேமிக்க முடியும். நம்ம ஒரு வருஷத்துக்கு 45,000 சேமிக்கிறோம், அந்த சேமிப்புலேருந்து ஒரு 5,000 செலவு பண்ணுங்கள். எப்படி செலவு பண்ணுறத நான் சொல்கிறேன் பாருங்கள். சேமிக்கிறத ஒரு 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி நம்ம ஊர் பக்கத்துல இருக்க, நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு அநாத ஆசிரமத்துல இருக்கு தெரியுங்களா, சோ அவங்களுக்கு கொண்டு போய் நீங்க ஒரு வேளை சாப்பாடு போடுங்க. ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 100 பேத்துக்கு ஒருத்தருக்கு 50 ரூபாய் வச்சா கூட ஒரு 5,000 ரூபாய் தான் ஆகும். போயிட்டு ஒரு டிராவலிங் எக்ஸ்பென்சஸோட சேர்த்து ஒரு 6,000 ரூபாய் வருதுனீங்களேன். 45,000 ஒரு வருஷத்துக்கு சேமிக்கிறோம் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம இந்த மாதிரி செலவு செய்யறதுனால நமக்கு ஏதோ ஒரு விஷயம் பெருசா சாதிச்ச மாதிரி ஒரு பெரிய தன்னம்பிக்கை கிடைக்கும். அப்படி கிடைக்கிற தன்னம்பிக்கை மூலயமா இந்த வருஷம் மாசத்துக்கு 15,000 சம்பாதிச்சிட்டு இருக்க நீங்க கண்டிப்பா சொல்றேன் அடுத்த வருஷம் மாசத்துக்கு 20,000 சம்பாதிப்பீங்க. அப்ப இந்த எல்எஸ்டி ஃபேமிலி பட்ஜெட் ரூலை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களோட சேவிங்ஸ் கண்டிப்பா இந்த 45,000 மட்டும் கிடையாதுங்க, வருஷத்துக்கு 60,000 70,000 வரைக்கும் உங்களோட சேவ் பண்ண முடியும். இந்த விஷயம் செய்யறதுனால உங்களுக்கு பெரிய அளவுல மன நிறைவும் கிடைக்குது, ஒரு 100 பேத்துக்கு சாப்பாடு போட்ட ஒரு புண்ணியமும் கிடைக்குது. 15,000 சம்பாதிக்கக்கூடிய நீங்களும் இந்த எல்எஸ்டி ஃபேமிலி பட்ஜெட் ரூல ஃபாலோ பண்ணி வருஷத்துக்கு 45,000 சேமிக்கலாம். இது மாதிரி பல பேத்துக்கு உங்களால உதவியை செய்ய முடியுது. சம்பாதிப்போம், 70% செலவு பண்ணுவோம், 20% சேமிப்போம், 10% நம்ம முன்கூட்டியே வாங்கின பொருளுக்கான தவணையை சரியான முறையில கட்டுவோம். வெற்றியுடன் கூடிய முன்னேற்றத்தை அடைவோம், வாழ்வில் சாதிச்சு சந்தோஷம் பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. அடுத்த வீடியோல கண்டிப்பா சந்திப்போம். இந்த வீடியோ ரிலேட்டடா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. வேற எந்த மாதிரி வீடியோஸ் பண்ணணும் அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட சஜஷன் என்னங்கிறது கண்டிப்பா எனக்கு தெரியப்படுத்துங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. தேங்க்யூ.